தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. 14வது ஐபிஎல் சீசனின் 12வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் நேருக்கு நேர் நாளை மோதுகிறது. இந்த இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றியும் இன்னொரு போட்டியில் தோல்வியும் கண்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக வெற்றியும் பெற்றுள்ளது. அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக வெற்றியும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியும் கண்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்லர், டேவிட் மில்லர், ராகுல் திவேத்தியா, சிவம் துபே, கிறிஸ் மோரிஸ் என மிகப்பெரிய பேட்டிங் பட்டாளமே உள்ளது. இவர்களில் சஞ்சு சாம்சன், டேவிட் மில்லர் மட்டுமே ஓரளவு சிறப்பாக ஆடி வருகின்றனர். கிறிஸ் மோரிஸ் தனது அதிரடியான பேட்டிங் மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை நல்ல தொடக்கம் இதுவரை அமையவில்லை. ஜோஸ் பட்லர், ராகுல் திவேதியா, சிவம் துபே ஆகியோர் இன்னும் சிறப்பாக ஆட முயற்சிக்க வேண்டும். பந்து வீச்சை பொறுத்தவரை ஜெய்தேவ் உனட்கட், சேட்டன் சகாரியா, கிறிஸ் மோரிஸ் ஆகியோர் ஓரளவு சிறப்பாக பந்து வீசி வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டூப்ளசிஸ், சுரேஷ் ரெய்னா, மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கிரன் ஆகியோர் ஓரளவு சிறப்பாக ஆடி வருகின்றனர். அம்பதி ராயுடு, ருத்ராஜ் கெய்க்வாட், தோனி ஆகியோர் இன்னும் சரிவர ஆடவில்லை என்பதே உண்மை. இதில் ருத்ராஜ் கெய்க்வாட் தொடக்கத்தில் மிகவும் சொதப்பி வருகிறார். கடந்த ஆட்டத்தில் 16 பந்துகளை சந்தித்த அவர் வெறும் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இவருக்கு பதிலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் என் ஜெகதீஷன் அல்லது ராபின் உத்தப்பாவை களமிறக்க சென்னை அணி நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல டிவைன் பிராபோவும் சிறப்பாக ஆடவில்லை. அவருக்கு பதிலாக லுங்கி நிகிடி அல்லது இம்ரான் தாகிர் ஆகிய இருவரில் ஒருவரை களமிறக்கவும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவருகிறது. தீபக் சாகர், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் பந்து வீச்சில் மாஸ் காட்டி வருகின்றனர். கடந்த போட்டியில் தீபக் சாகர் மிக அற்புதமாக பந்து வீசி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஷர்துல் தாகூர் இன்னும் பந்து வீச்சில் கவனம் செலுத்த வேண்டும். அவர் பந்து வீச்சில் ரன்களை வாரி வழங்கும் வள்ளலாகவே இருந்து வருகிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரை கடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியின் மூலம் நம்பிக்கையாக உள்ளனர். அதேபோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்திய உற்சாகத்தில் உள்ளது. இந்த இரு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகளாகவே உள்ளது. சென்னை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இதுவரை நேருக்கு நேர் 23 முறை மோதியுள்ளது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 9 முறையும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 14 முறையும் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி இந்த இரு அணிகளின் சார்பாக களமிறங்க வாய்ப்புள்ள வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். முதலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக ஜோஸ் பட்லர், மனன் ஓரா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, டேவிட் மில்லர், ரியான் பராக், கிறிஸ் மோரிஸ், ராகுல் திவேத்தியா, ஜெய்தேவ் உனட்கட், சேட்டன் சகாரியா, முஸ்டாபிஷூர் ரஹ்மான் ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். அதேபோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது ராபின் உத்தப்பா, ஃபாப் டூப்ளசிஸ், மொயின் அலி, சுரேஷ் ரெய்னா, அம்பதி ராயுடு, எம்எஸ் தோனி, டிவைன் பிராவோ அல்லது லுங்கி நிகிட்டி, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஷர்துல் தாகூர், தீபக் சாகர் ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.